விண்ணுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் மாத கர்ப்பம் எப்படி இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பிரெக்னன்சி சீரீஸோட கண்டினியூஷன் தான். அதுக்கு முன்னாடி எப்பயுமே சொல்றது தான், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கரு உருவாகி 8 வாரங்கள் கண்டிப்பாக நமக்கு ஆயிருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாப்பாவுக்கு எலும்பு செல்கள்லாம் நல்லாவே வளர்ந்துருக்கும். நம்ம பாப்பாவோட முகத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி காது, குட்டி மூக்கு, உதடு, நாக்கு இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு நல்ல குரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கை கால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விரல் இருக்கு இல்லையா, அந்த விரல்லாம் அவங்களுக்கு நிற வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து அதை வச்சுட்டு அசைவாங்க, ஆனால் நம்மளுக்கு நம்மளால அதை உணர முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சின்னதாக இருப்பாங்கல்ல, ஸோ நம்மளால அந்த அசைவை உணர முடியாது. இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாப்பா வந்து யூரின் போக கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களாம் அவங்க. ஆனால் அந்த யூரின் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலலாம் வராது, ஸோ நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம பாப்பா பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க, அழுவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்குள்ள நடக்கும், ஆனால் நமக்கு வந்து எதுவுமே தெரியாது, நம்மளால உணரவும் முடியாது. அவங்க வந்து அந்த விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து கை சூப்புவாங்க, அந்த பனிக்குள நீரை வந்து அவங்க குடிச்சிட்டு அதுதான் அவங்க வந்து சிறுநீரை வெளியேற்றுவாங்க. இந்த பனிக்குள நீர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கர்ப்பப்பையில ஆட்டோமேட்டிக்காவே, அதாவது இயற்கையாகவே 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அது மாற்றப்பட்டு விடுமா. இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பாப்பாவோட கை கால் வந்து எல்லாமே நல்லா அசைவ ஆரம்பிக்கும். ஸோ காலில் பார்த்தீங்கன்னா அந்த பாத விரல்கள்லாம் அவங்களுக்கு நிறைய வளர்ந்துருக்கும். இந்த டைம்ல ஒரு ஸ்கேன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா பண்ணணும். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட ஹார்ட் பீட்டை வந்து நம்மளால நல்ல துல்லியமா கேட்க முடியும். இப்போ வந்து குழந்தை வந்து குறைஞ்சபட்சம் 3 இன்ச், அதாவது 3 இன்ச் ஹைட் இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா 30 கிராம் எடை கண்டிப்பா இந்த டைம்ல குழந்தை இருக்கும். இந்த டைம்ல நம்ம உடம்புல என்ன நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அம்மாவான நமக்கு தோராயமா 1/4 கிலோ அளவுக்காவது வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். நிறைய பேருக்கு குறைய கூட வாய்ப்பு இருக்கு, பட் ஆனா நம்ம நல்லா சாப்பிட்டு இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம குழந்தைய நம்மளால நல்லா பாத்துக்க முடியும். அதுவிட முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கன்சீவா இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும் இல்லையா, இந்த சந்தோஷத்துல அவங்க முகத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஹாப்பினஸ்ஸா இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பினஸ்ஸா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்பதான் நம்ம குழந்தை உள்ள நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டரோட அட்வைஸ் படி அவங்க கொடுக்குற டேப்லெட்டை வந்து நம்ம நல்லா சாப்பிடணும். அதாவது இந்த கேர்ஸ், அதாவது கால்சியம் சத்து இருக்கு இல்லையா, அது வந்து எலும்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டாக்டர் வந்து நம்மளுக்கு தருவாங்க, நீங்க வந்து அதை நல்லா சாப்பிடும், அப்பதான் குழந்தையோட எலும்பெல்லாம் நல்லா வளர்ச்சி இருக்கும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பால் இருக்கு இல்லையா, இந்த பால் வந்து காலையில கொஞ்சம் நைட் ஒரு டம்ளர், ஸோ இது ரெண்டு நல்லா சுத்தமா நல்லா காய்ச்சி அந்த பாலை நீங்க குடிச்சீங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த மாசத்துல ஒரு ஸ்கேன் ஒன்னு இம்பார்ட்டன்டா பண்ணணும். இந்த ஸ்கேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மரபணுவா சில நோய்கள் வந்து நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கேனு. ஸோ இந்த ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த டைம்ல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வயிறு அப்புறம் ஹிப்பு இது ரெண்டும் கொஞ்சம் பெருசாகிறனால நம்ம கொஞ்சம் ரொம்ப பெருசான ட்ரெஸ்ஸை போட்டோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஃப்ரீயா உள்ள ட்ரெஸ்ஸை போடுங்க. இது வந்து நமக்கும் நல்லது, நம்ம குழந்தைக்கும் நல்லது. அதாவது எலாஸ்டிக் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலாக நம்ம சொல்ற சிம்டம்ஸ் தான். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20% அதிகமானதுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் வந்து நம்ம இதுக்கு மேல குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா இந்த மாசம் அப்படிங்கிறது கண்டிப்பா குறையாது. உங்களுக்கு வாமிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அது இன்னும் ஒரு 10% அதிகமாகும். அதுக்காக நீங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுதான் நம்ம குழந்தைக்கான ஊட்டம்னு கூட சொல்லலாம். நம்ம எவ்வளவு தெம்பா இருக்கோமோ அந்த மாதிரிதான் நம்ம குழந்தை இருப்பாங்க. ஸோ உங்களால முடியலைனாலும் ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது சாப்பிட ட்ரை பண்ணுங்க.